हेलो गाइस वेलकम टू आइडिया टेक तमिल चैनल இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட உங்க फ्रेंड्सக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேந்திரம் வாழைப்பழத்துல ஒரு பஜ்ஜி பார்க்க போறோம் இதுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து ரொம்ப போடணும் இல்ல கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிட்டு நீங்க மைதா மாவு வந்து நீங்க எத்தனை பழத்துல பஜ்ஜி போட போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி மைதா மாவு எடுத்துக்கோங்க இப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த கட்டிலாம் இல்லாம நல்லா விஸ்க் வச்சி இப்படி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க நம்ம வந்து பஜ்ஜி போடுவோம்ல அந்த பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்தா போதுங்க பாருங்க அந்த பஜ்ஜி நம்ம போடுறோம்ல அந்த பஜ்ஜி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்ப நமக்கு தயாராயிடுச்சு இப்போ வந்து நான் கேசரி பவுடர் லெமன் கலர்ல எடுத்துக்கேன் அத கொஞ்சம் தண்ணியில mix பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏனா இது வாழைப்பழன்றதால இந்த லெமன் கலர் போட்டோம்னா சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க நம்ம கலந்து விட்டோம்னா நல்ல yellow கலர்ல வருது பார்க்கவே பயங்கரமா இருக்கு இதையும் கொஞ்சம் நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நீங்க நிறையவும் ஊத்தவேண்டாம் அளவா ஊத்துனீங்கனாலே போதும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த நேந்திரம் வாழைப்பழத்தை அந்த மாவுல முக்கி நம்ம பொரிச்சு எடுக்க போறோம் நீங்க வந்து குட்டி குட்டி பீசஸாவும் கட் பண்ணிக்கலாம் இல்லனா இது மாதிரி நீட்டா பெரிய பீசஸாவும் கட் பண்ணிக்கலாம் நீங்க குட்டீஸ்க்குலாம் குடுக்குறீங்கனா நல்ல குட்டி குட்டி பீசஸா போடுங்க இல்லனா நீங்க பெரிய பீசஸாவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க பாருங்க நல்ல அழகா வந்திருக்கு அவ்வளவுதான் நீங்க போட்டு அப்படியே திருப்பி எடுங்க எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்காது நல்லா இருக்கும் நமக்கு உள்ள அந்த வாழைப்பழத்தோட ஸ்வீட்டும் வெளியில இருக்க அந்த மைதா மாவுல லைட்டா இருக்க உப்பும் கலந்து சாப்பிடும்போது வாவ் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நீங்க கண்டிப்பா அத ட்ரை பண்ணுங்க நீங்க வந்து நேந்திரம் வாழைப்பழத்தலயும் பண்ணலாம் சாதா வாழைப்பழத்தலயும் பண்ணலாம் அதுல பண்ணாலும் இருக்கும் ஆனா நேந்திரம் வாழைப்பழத்துல பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்ளோதாங்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்மளுடைய நேந்திரம் வாழைப்பழம் பஜ்ஜி ரெடி பாருங்க பயங்கரமா இருக்கு பார்க்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா இது ஒரு நாள் ட்ரை பண்ணி கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க Thanks for watching this video